உறவுகளை அவருக்கு வணக்கம். தற்போது வந்து தமிழ்நாட்டு தேர்தல் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 மாநில தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ அனைத்து டிவிகள்லையும் நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கும்போது ஸோ அவர் முன்னிலை, இவர் முன்னிலை, இந்த கட்சி இத்தனை இடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிவிக்கும் நியூஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ எதை நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படி டவுட் படவே தேவையில்லை. ஏன்னா நேரடியாக நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் லைவாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ECI.gov.in 2021 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்ச் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நேரடியாக போய்ட்டு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டு பாருங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா, நேரடியாகவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஜெனரல் வந்து அசம்பிளி ஆஃப் எலெக்ஷன் வந்து May 2021 அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த ரெட் கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் போது இங்கே கீழே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டு செலக்ட் த ஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் வந்து அஸ்ஸாம் தற்போது இருக்குது. அஸ்ஸாமோட தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத, லீடிங்கில் யாராக இருக்கா, டோட்டல் வந்து என்ன நிலவரம், எந்தெந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அஸ்ஸாம் மட்டும் இல்லை, இப்போ 5 சட்டமன்ற மாநில தேர்தல் நடந்துகிட்ருக்கனால கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். ஸோ நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். அதில் கிளிக் பண்ணிட்டு தமிழ்நாடு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா தற்போதைய தமிழ்நாட்டோட நிலவரம் வந்துடுங்க. ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா தற்போது லீடிங்கில் 72 இடம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி பார்த்திங்கன்னா 3 இடத்துல லீடிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது கம்யூனிகேஷன் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அவங்க பார்த்திங்கன்னா 2 இடத்துல லீடிங் இருக்கிறாங்க, டோட்டல் 2 இடம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 86 இடங்களில் வந்து அவங்க லீடிங்கில் இருக்கிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 இடத்துல லீடிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு பார்த்தா 1 இடத்துல லீடிங்கில் இருக்குது. இப்படி வந்துட்டு நீங்கள் எந்தெந்த கட்சி லீடிங்கில் இருக்குது லைவில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் போய் அந்த நியூஸை பார்த்து நீங்கள் குழம்பிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உடனே எல்லா மக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. இந்த வெப்சைட் லிங்க் வேணால் நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உறவுகள் பயன்படுத்திக்கிங்க.